சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு நம்பிக்கையும் ஆர்வத்தையும் அளிக்கும். எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். 5ஆம் வகுப்பு L4 செய்யுள் எதனாலே பாடத்தை பார்ப்பதற்கு முன் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். உங்களுக்கு தெரிந்த சில அறிவியல் அறிஞர்கள் பெயர்களை கூறுங்கள். அப்துல் கலாம், ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சர் சி வி ராமன். இவர்கள் எவ்வாறு அறிவியல் அறிஞர்கள் ஆனார்கள்? இவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தாங்கள் பார்க்கும் நிகழ்வை ஏன், எப்படி, எங்கு, எவ்வாறு என்று ஆராயத் தொடங்கினார்கள். அதன் விளைவாக பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அறிவியல் அறிஞர்கள் ஆயினர். நாம் வாழ்கின்ற சுற்றுப்புறத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அறிவியல் பின்புலம் உண்டு. அதனை ஆராய்ந்து நாம் நம்முடைய தமிழ் அறிவோடு நம் சிந்தனையை தூண்டும் விதமாக உள்ளது நம் பாடல் எதனாலே. நம் பாடத்தை பார்க்கலாம் வாருங்கள். செய்யுளை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே, விண்மின் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. எனது அன்பு மாணவ செல்வங்களே, பாடலை கேட்டீர்களா? எதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்து ரசிக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் எதனால் ஏற்படுகிறது என்று கேள்விகளாக கேட்டு பின் அதன் காரணத்தை நீங்கள் சிந்தித்து கண்டறிந்தால் நீங்களும் அறிஞராகலாம் என்று ஒரு விடையை கூறியுள்ளார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்று பார்க்கலாமா? அறிய ஆவலாக இருக்கிறீர்களா? வாருங்கள் பார்க்கலாம். பல வண்ண வானவில் எதனாலே, வானில் உள்ள நீர்த்துளிகள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. வானவில் என்றால் என்ன? வானவில் எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்கலாமா? வானவில்லில் 7 வண்ணங்கள் தெரியும். ஆங்கிலத்தில் இதனை பிப்ஜிஆர் என்று குறிப்பிடுவார்கள். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. பொதுவாக காலை மற்றும் மாலை நேரங்களில் வானவில் தோன்றும். வானவில் சூரியனுக்கு எதிர்த்திசையில் தோன்றும். வானத்தில் இருந்து அதை பார்க்கும் பொழுது வானவில் வட்ட வடிவில் தெரியும். அடுத்து, விண்மின் ஒளிர்வது எதனாலே, விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்று இணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. அதாவது ஹைட்ரஜன் அணுக்கள் அந்த பிசிக்ஸ் இயற்பியல்னா பிசிக்ஸு அதனுடைய உதவியுடன் ஒன்று இணைப்பதன் மூலம் என்ன செய்த ஒளி வீசுகின்றன. அடுத்து, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, அவற்றில் இந்த ரோஜாப்பூவில் ஆந்தோசைனின் என்ற ஒரு நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகின்றது. இலைகள் உதிர்வது எதனாலே, சில நேரங்களில் மரத்தில் உள்ள இலைகளை உதிர்வதை நாம் பார்த்துருக்குறோம். நல்லா பசுமையாக உள்ள மரம் தன் இலைகளை ஏன் உதிர்த்து விடுகின்றன? கோடை காலத்தில் அதிக வெப்பம் நிலவும், நிறங்கள் வறண்டுவிடும், நிலத்தின் நீர்மட்டம் குறைவாக காணப்படும், மரங்களுக்கு போதுமான நீர் கிடைக்காது. கிடைக்கும் அந்த சிறிய நீர் அளவினை சரியாக பயன்படுத்தி கொள்ளவே இலைகளை உதிர்த்து விடுகிறது. மற்ற பருவ காலங்களில் போதுமான அளவில் நீர் கிடைக்கும். அப்போது அதிகப்படியான நீரினை நீராவி போக்கின் மூலமாக இலையில் உள்ள இலைத்துளைகள் வெளியேற்றிவிடும். அது கோடை காலங்களில் தேவையற்ற நீராவி போக்கை தடுப்பதற்காக தான் தாவரங்களில் இருந்து இலைகள் உதிர்கின்றன. அடுத்து, மின்மினி மின்னுவது எதனாலே, மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எறிவதை போல் மின்னுகின்றன. அவை லூசிபரஸ் என்சம் மின்மினி பூச்சி பின்னால் இருப்பதால் அவை மின்னுகிறது. லூசிபரஸ் என்ற என்சம் பின்னாடி இருக்கிறதால தான் வெளிச்சம் நமக்கு தெரிகிறது. மின்மினியின் ஒளி இயற்கையின் பெரும் அற்புதங்களில் ஒன்று. வெப்பம் இல்லாத அந்த ஒளியை உருவாக்க இன்று வரை மனிதர்களால் இயலவில்லை. மின்மினியின் ஒளி வீசும் வால் பகுதி இரவு நேர வெப்பநிலையை விட குறைவாகவே
வெப்பநிலையில் உள்ளது. பறவைகள் பறப்பது எதனாலே? பறவைகள் பறக்கிறதுக்கு காரணம் அந்த எலும்புகள் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன. அதனால் அது பறவைகள் பறப்பதற்கு உதவுகின்றன. அடுத்து மின்னல் மின்னுவது எதனாலே? மின்னல் மின்னுவது எதனாலே? மேகங்கள் உராய்வதால் தான் மின்னல்கள் உருவாகிறது. சாதாரணமாகவே இரு கற்கள் உராயும் போது சத்தம் வரும், அதுபோல தான். அடுத்து மேகம் கருப்பது எதனாலே? மேகத்தில் அதிகளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது, அதனால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. கடலில் அலைகள் எதனாலே? பூமியின் மீது சந்திரனுடைய ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. சாதாரணமாகவே ஒரு பொருளை மேலே ஏறும்போது அந்த பொருள் கீழே வந்து விழுகின்றன. அவை ஏன்? புவியீர்ப்பு விசையின் காரணமாக தான் கீழே விழுகின்றன. அதுபோல தான் நம்மை சுற்றி நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் ஏன், எதற்கு, எங்கு, எப்படி, எவ்வாறு என ஆராய்ந்து அதன் விடையை கண்டறிந்து நீங்கள் ஒவ்வொருவரும் வருங்காலத்தில் அறிவியல் அறிஞர்களாக உருவாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.